இதுதான் சாமி படைச்ச பூமியா இயேசுவின் நெஞ்சுக்குள்ளே உயிராக துடித்துக் கொண்டிருந்த இந்த அம்மையப்பன் தெய்வத்தின் முகம்தான் அவருக்கு எங்கும் தெரிகிறது எதிலும் தெரிகிறது வானத்திலும் வயல்வெளியிலும் கொஞ்சம் குழந்தையின் முகத்திலும் குமுறும் குமரும் பெண்ணின் அழுகையிலும் பறவை கூட்டங்களிலும் பறந்துபட்ட பாலைவழி பரப்புகளிலும் கடவுளின் முகத்தை கண்டார் உலகின் ஒவ்வொரு அம்சத்தையும் உன்னிப்பாக நோக்கி கொண்டு வந்த இயேசுவின் உள்ளத்தில் ஒரு கேள்வி வெடித்தது இதுதான் சாமி படைச்ச பூமியா நல்லது என கடவுள் கண்டு பாராட்டு பூரித்த இந்த பூமியை நனைக்க கண்ணீர் மழை எதற்கு பாலஸ்தீன பூமியை செழுமையாக்க ஏழை எளியோர் அகதி விதவை கொத்தடிமை தொழிலாளி உழைப்பாளி நாதியற்றோர் அடிவாங்கும் பெண்கள் மனநோயாளி பேயின் பிடியில் சிக்கியவர் தொழு நோயாளி பசித்திருப்போர் பாமரர் ஆகியோரின் இரத்த கண்ணீரில் மழையாய் நனைந்துதான் இந்த பூமி செழிக்க வேண்டுமா இம்மக்களின் உயிரையும் உடலையும் பிழிந்துதான் மானிட சமூகம் வாழ வேண்டுமா இதுதான் சாமி படைச்ச பூமியா இதுதான் சாமி படைச்ச பூமியா குதிரைப்படை வீரர்கள் கூட்டம் கூட்டமாக கொக்கரிப்பார்கள் ஊர் விட்டு ஊர் ஓய் விவசாய விளைச்சல்களை பண்டமாற்றம் செய்யும் சுங்கத்துறை அதிகாரிகளின் அடாவடி பிடுங்கல்கள் உடலை வளைத்து வேலை செய்யாமல் கோவில் குளம் சட்டம் தண்டனை தீட்டு பரிகாரம் என வாய்வளிக்க பேசி ஊரை மேய்க்கும் சட்டாம்பிள்ளை பரிசய கும்பலின் பாவ புண்ணியம் பற்றிய அறிக்கைகள் துண்டு நிலங்களை எல்லாம் கூலி விவசாயிகளிடம் இருந்து கொஞ்சியும் கொடூரப்படுத்தியும் பிடுங்கி கொண்ட பண்ணை முதலாளிகளாக நாட்டாண்மை செய்த சதிசெய்ய மூப்பர்கள் அதிரடி தாக்குதலுக்கும் கிரவுண்டில் பதுங்கிக் கொள்ளும் தீவிரவாதிகள் போன்றோரை எல்லாம் நடமாடும் இந்த பாலஸ்தீனம்தான் இயேசுவின் காலத்து பாலசேன நாடு இவர்களே இருந்தது இதுதான் சாமி படைச்ச பூமியா இதுதான் சாமி படைச்ச பூமியா நீரே என் அன்பார்ந்த மகன் என்கிற கடவுளின் அழுத்தமான ஆலிங்கனத்தால் புல்லரித்து போனார் இயேசு இதுதான் அந்த சாமி படைச்ச பூமியா இந்த ஆணித்தரமான கேள்வி கேட்டு வெறுத்து போனார் இயேசு யோசித்தார் இயேசு இவரே என் அன்பார்ந்த மகன் என தந்த இறைவனின் பாசத்து அரவணைப்பு அவருக்கு ஒரு உரிமையை தந்தது இதுதான் சாமி படைச்சு பூமியா என்னும் யதார்த்தமான கேள்வி அவருக்கு ஒரு கடமையை தந்தது வானத்தின் வல்லமை பூமிக்குத்தான் சொந்தமாக இருக்க வேண்டும் என்னும் இறைவன் வகுத்த திட்டம் வானத்தை கிழித்து கொண்டு இயேசுவின் திருமுழுக்கில் பகிரங்கப்படுத்தப்பட்டது அந்த வானத்து நிம்மதி பூமியில் எல்லோருக்கும் உரிமையாக்கப்பட வேண்டும் என்றால் பூமியிலே தலை விரித்து தாண்டவமாடும் அக்கிரமங்கள் அகற்றப்பட வேண்டுமே இந்த விழிப்பும் எழுச்சியும் இயேசுவின் மனமாற்றம் என்று சொன்னாலும் சரியாகப்படும் என்றே தோன்றுகிறது இயேசுவின் இந்த மாற்றம் நீரே என் அன்பார்ந்த மகன் என்பதை வெறும் புல்லரிப்பு சமாச்சாரமாக மாற்றவில்லை உடனடியாக ஆற்ற வேண்டிய கடமையாக உருப்பெற்றது பெற்றது உலகின் யதார்த்தங்கள் எக்கெடுகிட்டு போனால் என்ன என்று கண்ணை கட்டிக்கொண்டு நானும் தெய்வமும் சங்கமிக்கும் அணுகுமுறை இயேசுவுக்கு அந்நியமானது ஒத்து வராது தெய்வீக புல்லரிப்பில் லயித்து போய் விதிர் பரவச சுகம் கண்டு யதார்த்த உலாகம் இல்லாதது போலவே நடந்து கொள்ளும் மாந்திரீக மனநிலையின் ஆன்மீகம் இயேசுவோடு சம்பந்தப்படாத ஆன்மீகம் நீரே என் அன்பார்ந்த மகன் என்ற கடவுள் இயேசுவை ஊர்ஜிதப்படுத்துவது உரித உறுதிப்படுத்துவது அவரை தனக்கு மட்டுமே என சொந்தமாக்கி நிரந்தரமாக சிறைப்பிடித்து கொள்ளும் ஒரு சுயநல அறிக்கை கிடையாது தெய்வீக குவிப்பு கிடையாது எத்தகைய நெருக்கத்தோடு இயேசுவை தன்னில் அணைத்து கொண்டாரோ அந்த தந்தையாகிய இறைவன் அதே நெருக்கத்தோடு இந்த பூமியையும் அணைத்துக் கொண்டுள்ளவர்தான் கடவுள் அவர்தான் தாயுள்ளம் கொண்ட தந்தையாகிய இறைவன் என் அன்பார்ந்த மகன் என்று இயேசுவிடம் பகிரங்கமாக கிசுகிசுத்த கிசுத்த அதே கடவுள்தான் அந்த ஒரே டார்லிங் மகனையே அழித்து அழித்து சிதைக்கும் அளவுக்கு உலகின் மீது பாசத்தை பொழிகின்றார் யோவன் மூணு பதினாறு இந்த பின்புலத்தில்தான் என் அன்பார்ந்த மகன் என்பதும் இதுதான் சாமி படைச்ச பூமியா என்பதும் ஒன்றிணைக்கப்படுகிறது இயேசுவின் ஒரே மூச்சாகிறது பணியாகிறது இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கும் ஆண்டின் முன்னூற்று அறுபத்தி ஆறு நாட்களுக்குமான இறுதி மூச்சு வரைக்குமான முழு நேர வேலையாகிறது வாழ்வை பறிகொடுத்தோருக்கு வாழ்வை தருவதையும் வாழ்வை பறிப்போரை தடுத்து வாழ்வை பாதுகாப்பதுமே இயேசுவின் முழு நேர வேலையாகி போனது கடமையாகி போனது இயேசு இந்த கடமையை தனக்குத்தானே சுமத்தி கொள்கிறார் இந்த பணியை எந்த பாணியில் ஆற்றிட வேண்டும் இது இயேசுவின் அடுத்த தேடல் திசை தெரிகிறது எந்த வாகனத்தில் செல்வது இலக்கு தெரிகிறது எந்த முறையில் அடைவது குறிக்கோள் தெளிவாகிறது எந்த வித விதத்தில் எட்டி பிடிப்பது இம்மாதிரியான தேடல்கள் இயேசுவை ஒரு விதமாக ஆட்டி அலைக்கழித்து விட்டன பாலைவனம் நாற்பது என்றாலே சோதனை தாகம் வேதனை தேடல் என்று குமரி முதல் கிழவி வரையில் துல்லியமாக சொல்வார்கள் இயேசுவின் காலத்து அந்த யூதர்கள் எல்லாம் தெளிவாகச் சொன்னார்கள் எங்க பரம்பரை எல்லாம் நாற்பது வருஷமான ஆயா பேயா நாதி இல்லாம அலைஞ்சு தெரிஞ்சு மழையிலும் பனியிலும் பசியோடைய தாகத்தோடையும் கிழக்கு மேற்கு தெரியாம அல்லாடி தல்லாடி இந்த பூமிக்கு வந்து சேர்ந்தவங்கன்னா பார்த்துக்க இப்படியெல்லாம் சொல்லும் போது அந்த பாலைவனத்து அலைக்கழிப்பின் தேடலையும் தாகத்தையும் பசியையும் மின்னல் மழையில் மாட்டிக்கொண்டு தவிக்கும் நிம்மதியற்ற நிலைகளையுமே அவர்கள் சித்தரிக்கின்றார்கள் இயேசு என்கின்ற இந்த யூத பிறவிக்கும் இந்த பாலைவனம் நாற்பது என்பதின் தாக்கம் இருந்தது இருந்து தெய்வீக தாக்கத்தை உணர்ந்த அந்த முதல் நூற்றாண்டு மனிதருக்கும் பாலைவனம் நாற்பது என்பதன் தாக்கம் இருந்தது இந்த பின்புலத்தில் இயேசுவுக்கு வந்த அந்த நாற்பது நாள் பாலைவன சோதனைகள் கடினமான தேடல் நாட்கள் என் தவ முயற்சிகளால் கடவுளை கட்டுப்படுத்த ஊனடுக்கி புலனடக்கி காட்டுகிறேன் பார் என்னும் பாணியில் அல்ல தெய்வத்தின் இதய துடிப்பை துல்லியமாக உள்வாங்கி மக்கள் பணியை நாடி பிடித்து பார்த்து எந்த பாணியில் செய்ய வேண்டும் என்ற முனைப்போடு இயேசு தேடுகிறார் அந்த நாற்பது நாள் பாலைவன தேடல் அனுபவத்திலே அந்த நுணுக்கமான தேடல் நிமிஷங்களின் பொழுது சொத்துக்கான தேவை சுகத்துக்கான ஆசை அதிகாரத்திற்கான ஏக்கம் போன்ற வடிவங்களில் சோதனைகள் இயேசுவின் நெஞ்சத்தை தீண்டி பார்த்தன தன் இதயத்தின் நுணுக்கமான பிரதேசங்களின் மூலை முடுக்கிலெல்லாம் தூய ஆவியின் வெளிச்சம் போட்டு அங்கு எழுச்சி கொள்ள காத்திருக்கும் நியாயமான தேவையையும் ஆசையையும் ஏக்கத்தையும் இயேசு துளித்துளியாகவும் துணிச்சலோடும் தூய்மையான நெஞ்சத்தோடும் துண்டாடி மாய்ப்பதிலே பெரும் போராட்டம் நிகழ்த்தினார் இது மனசுக்குள் அரங்கேறிய மனித போராட்டம் இதயத்து குகைக்குள் நடந்தேறிய இம்சை அனுபவம் புறவுலகம் அறிந்தறியாத ஒரு புரட்சி போராட்டம் ஒரு சராசரி மனித இதயத்து தேவையையும் ஆசையையும் ஏக்கத்தையும் புரட்டி போட்டு புதுப்பாதை அமைத்த பாலைவனத்து தனிமை போராட்டம் இந்த போராட்டத்தில் இயேசு தெளிவைக் கண்டார் அவருக்கு கண் திறந்தது நன்றி